நம்ம பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிச்சிடும். நம்ம என்ன தான் எல்லாம் கிளியராக பிளானாக போனாலும் ஒரே ரெகுலரான பிளானில் போயிட்டுருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது போர் அடிக்க ஸ்டார்ட் ஆகிடும். நான் மார்னிங்லேருந்து நல்லா பிளான்டாக தான் என்னோடய ஒர்க் எல்லாம் பண்ணுறேன், ஆனால் டைம் போக போக எனக்கு அப்படியே லோ ஆகிடுது, என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே காமனாக நடந்திருக்கும். ஸோ இதில் என்ன ஒரு மேஜரான ரீசன்னு பார்த்தா நம்ம ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறதோ இல்லை ஃபியர் ஆகிறதோ தான் இருக்கும். நம்ம நினச்சி நினச்சி இதை ஃபினிஷ் பண்ணணும்னு அதிலே ஓடிட்டுருக்கும் போது ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறதோ இல்லை நியூவான ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே நமக்கு அந்த டைமில் தோணாது. இந்த டைமில் நிறைய பேர் அடிக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லைக் ஏதாச்சும் ஒரு கேமில் அடிக்ட் ஆகலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சும்மா ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கலாம் யூஸே ஆகாத டைமில், இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நம்ம அடிக்ட் ஆக கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம போர் அடிக்கிறப்போ என்னெல்லாம் பண்ணலாம், அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்குமே சைல்ட்ஹுட்டில் வந்து ஒரு சில மூவி ஃபேவரட்டாக இருக்கும், இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஷோஸ் மாதிரி ஃபேவரட்டாக இருக்கும். இந்த போகோ சேனல்ஸில் வர ஷோ அப்படி இல்லைனா ஏதாச்சும் கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதை அந்த டைமில் நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோடய ஃபேவரட்டான சைல்ட்ஹுட் மூவினா அது நார்னியா தான். நிறைய டைம் வந்து நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், எனக்கு அதில் இருக்கிற ஒரு ஒரு விஷயமும் ரொம்ப பிடிக்கும். நிறைய எபிசோட்ஸ் இருக்குது, ஆனால் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். இதில் ஸ்டார்டிங்கில் சின்ன வயசில் நம்ம பார்க்கும்போது இந்த அனிமல்ஸ் மாதிரியே அந்த ஹியூமன்ஸ்லாம் பாதி பாதியாக இருப்பாங்க, அண்ட் மேஜிக் பண்ணால் இந்த மாதிரி ஃபுட்டு வரும், அண்ட் லயன் வந்து பேசும். அந்த ஏஜில் இந்த மூவி வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஒன்று நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு வந்து ஈகராக பார்த்துட்ருப்பேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சைல்ட்ஹுட் மூவி வந்து இருக்கும், இல்லைனா ஏதாச்சும் கார்ட்டூனாக இருக்கலாம், அது மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டைமில் வந்து இதெல்லாம் பார்க்கலாம். ரெகுலராக நம்ம எல்லாமே டீக்ளட்டர் பண்ணுவோம்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டெடி டேபிளாக இருக்கலாம், இல்லை வார்ட்ரோப்பாக இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் வந்து டீக்ளட்டர் பண்ணி தேவையில்லாததெல்லாம் ரிமூவ் பண்ணலாம். லேர்ன் அ நியூ லாங்குவேஜ். நம்ம போரிங்கான அந்த டைமில் வந்து புதுசாக ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜாக ஆர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கற்றுக்கிட்டால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த டைம் போகும். நான் இப்போ வந்து ஹிந்தி கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன். என்னோடய ஸ்கூலில் நான் கற்றுருக்கேன், பட் அதுக்கப்புறம்லாம் எனக்கு சுத்தமாக அது ஞாபகமே இல்லை. ஸோ புதுசாக அதை கொஞ்சம் எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே சூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஒரு லெட்டரோட ப்ரொனவுன்சேஷன் என்ன அப்படின்றத நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணோம், அண்ட் இதுக்கு எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி. ஸோ ஈஸியாகவும் இருக்கும், அண்ட் அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கூட சிம்பிளாக ஏதாச்சும் ஒன்று லேர்ன் பண்ணிக்கலாம். நமக்கு ரொம்ப அப்படியே ஹார்டாக பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 10 minutes or 15 minutes மாதிரி இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணலாம். இதிலே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க வேறு வேறு லாங்குவேஜ்லாம், நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு கிராமரில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கும் தனியாக ஆப்ஸ் எல்லாமே இருக்கும், அதுவும் இதே மாதிரி இந்த சூஸிங் ஆப்ஷனில் தான் இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அப்பப்போ ரூமை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுற விஷயம் நான் நிறையா வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் ரூமே நீங்கள் அந்த மாதிரி வேறு வேறு இடத்துல திங்ஸ் எல்லாம் வச்சு மாற்றி ரீஅரேஞ்ச் பண்ணலாம். அட் த சேம் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு லுக் கூட க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம உட்காந்து ஒர்க் பார்க்குறப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் இது மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். எக்ஸ்ப்ளோர் ஏ நியூ ஹாபி. ஸ்கூல் டைம் படிக்கும் போது இந்த எம்ப்ராய்டரி வந்து லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன், பட் அதுக்கப்புறம் அதை நான் கண்டினியூ பண்ணவே இல்லை, அப்படியே விட்டாச்சு. ஸோ இப்போ லாஸ்ட் டைம் நான் ரூமை க்ளீன் பண்ணும்போது அந்த திங்ஸ் எல்லாமே கிடச்சிது. ஸோ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன்.
என்னோட ஸ்க்ரீன் டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி நான் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஒரு ஹாபியாகவே நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஸ்கூல் படிக்கும் போதோ இல்லை எப்பயாச்சும் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்து அதை நடுவில் நீங்கள் கண்டினியூ பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அதை கூட மறுபடியும் நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபோட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங். ஃபோட்டோகிராஃபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை நம்மளை நம்மளே ஃபோட்டோ எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம ரொம்ப பிடிச்சி இன்ட்ரெஸ்டிங்காக தான் பண்ணுவோம் இல்லையா. யூடியூப்லேயும் நிறையா நீங்கள் பார்த்துருக்க முடியும், இந்த நேச்சரான ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு நிறையா டிப்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் நம்மளே வந்து க்ரியேட் பண்ணி பண்ணுற மாதிரிலாம் ஒரு சில விஷயம்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துக்குமே வந்து நல்ல குவாலிட்டியான ஃபோன் இருக்கணும், நல்ல லேர்னிங் இருந்தால் தான் பண்ணலாம் அப்படின்றது எதுவுமே இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற ஃபோனை வச்சே நம்ம எடுக்கலாம், அண்ட் ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியே நம்ம ஒரு பெட்டர் குவாலிட்டியாக மாற்றலாம். ஃப்ரீயாக இருக்கும் போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ட்ரை அவுட் நியூ திங்ஸ் ஆர் ஸ்பா டே. வீட்லேயே நம்ம ஒரு ஸ்பா டே மாதிரி பண்ணலாம். நம்ம ஏதாச்சும் ஒரு செல்ஃப் கேர் ருட்டீன் மாதிரி செட் பண்ணலாம், இல்லைனா ஏதாச்சும் நியூவான ஹேர் மாஸ்க் இல்லை ஃபேஸ் மாஸ்க் மாதிரி ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் நான் ஃப்ரீயாக இருக்கும் போது போர் அடிக்கிற டைம்லலாம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஒன்று ஒன்று வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும், ஒன்று ஒன்று வந்து ஃப்ளாப் ஆகிடும். நம்ம நிறையா ஃபேஸ் மாஸ்க் அது இதுன்ட்டு எல்லாத்தையுமே பார்த்து வச்சுருப்போம், ஆனால் ஒன்று கூட ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். அப்புறமா பண்ணலாம் பண்ணலான்னு வந்து தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி டைமில் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். டிஐஒய் பண்ணுறது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம நிறைய வீடியோஸில் யூடியூப்லேயே பார்த்துருக்க முடியும். சிம்பிளான ஏதாச்சும் வந்து ஆர்ட்டெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அண்ட் அவுட் ஆஃப் ஃபேஸ்லேருந்து பண்ணுற மாதிரியான திங்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேஜஸ் பற்றி சொல்கிறேன். உங்களுக்கு ஆர்ட் பற்றி கற்றுக்கணும், டிராயிங் வந்து உங்களுக்கு நல்லா வரும், இல்லை நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இது ரொம்பவே சூப்பரான பேஜ், நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பிகினிங்லேருந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஸோ பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஃப்ரீயான டைமில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு க்ரோஷி லேர்ன் பண்ண பிடிக்கும், உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணலாம். இதுலேயுமே பிகினிங்லேருந்து எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதான் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்துட்ருக்கேன். நான் ட்ரை அவுட் பண்ணி பார்த்துட்டு என்னோடய பிளாகில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். நம்ம ஃபோனில் இருக்கிற தேவையில்லாத மெயில்ஸ், ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து எப்போவோ எடுத்து வச்சதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம யூஸே பண்ண மாட்டோம். அது எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணி நம்ம ஃபோனோட ஸ்டோரேஜை வந்து க்ளீன் பண்ணலாம். நியூவாக ஏதாச்சும் ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம எப்போயாச்சும் வந்து பார்க்கும்போது சேவில் போட்டு வச்சுருக்கலாம், அது அப்புறமா நம்ம பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்ம போரிங் டைமில் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் நம்ம அப்படியே குக்கிங்கில் இன்வால்வ் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம், யோகா பற்றி லேர்ன் பண்ணிக்கலாம், அவர் புக்ஸ் ரீட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹாபியை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போரிங்கான டைம் வந்து இருக்காது. அப்பப்போ நீங்கள் வந்து உங்களோட ஷெட்யூலை கொஞ்சம் சஃபல் பண்ணிகிட்டே இருங்க, சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் போர் அடிக்கிறது வந்து ஸ்டாப் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எதையுமே அடிக்ட் ஆகாமல் வச்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு அடிக்ஷன் இருந்தால் கூட நம்மளால் அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சராக இருக்கும். லைக் நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி ஃபோன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது கூட ஒரு அடிக்ஷன் தான். ஸோ நீங்கள் ஆக்டிவிட்டீஸாக ஏதாச்சும் பண்ணி உங்களை இன்வால்வ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும், அண்ட் நெக்ஸ்ட் ஏதாவது பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். ஸோ எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த வீடியோ பண்ணுறதுக்கு. உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் எல்லாருமே மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன். பை பை.